வணக்கம், குட் ஈவினிங். இந்த ப்ரோக்ராம் ரெடி ஸ்டடி படி அப்படின்னு. ஸோ ப்ரோக்ராமில் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்னு பட்டுக்கோட்டை ரொம்ப அழகாக கல்யாண சுந்தரம் அவரோட வரிகளில் சொல்கிறப்ப, இன்றைக்கி இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அவங்க பார்க்குறப்ப மற்றவங்களை பார்த்தாங்கன்னா அவங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன்லாம் கூட இந்த சிவில் ஜாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை போன வாரம் கூட சொன்னேன், எப்படி வந்து ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு வரப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி தான் உங்களுக்கு இந்த எந்த ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த முனைப்பு. ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்கன்னா தொழில் பண்ணுறவங்க இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறவங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காலையில் ஏஞ்சிக்கிறது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டாண்ட நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு. நான் சின்ன வயசில் பார்க்குறப்ப அவங்க பூ கட்டி விற்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அவனோட இன்னும் பெரிய வியாபாரியை நான் அந்த வயசில் எங்கள் பெரிய வியாபாரியை பார்க்க முடியும். அங்கே இருக்கிற எங்கள் அண்ணாச்சியோ இல்லைனா பூ கட்டி விற்கிறவங்களை பார்க்குறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ கட்டி விற்கிற வியாபாரத்தில் எவ்வளோ பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு நாள் அந்த அக்கா கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, அது ஏன்ப்பா கேட்குறேன், காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 நான் ஏஞ்சிக்கணும், கோயம்பேடு இங்கேருந்து எதையாவது ஒரு இதை பிடிச்சி அங்கே போய் 4:30 ஏஞ்சி அங்கே போய் கோயம்பேடில் போய் இறங்குறதுக்கே ஒரு 5:30 ஆகிடும். அப்புறம் பூவை வாங்கிட்டு வந்து அங்கேருந்து திரும்ப பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் கட்டி இன்றைக்கி மாலையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி நான் 4:30 ஏந்திரிச்சா தான் அது வந்து 8 மணிக்கோ 7:30 மாலையாக இருக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு நிறைய பேருக்கு பசங்களுக்கு என்னென்னா தெரியறதே இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற விஷயங்கள் அந்த உழைப்பு த ப்ராசஸ் பிஹைண்டு அந்த உழைப்பை பார்க்குறப்ப அது அவங்கள அதை இன்ஸ்பயர் பண்ணணும், அஸ்பயர் பண்ண வைக்கணும். அதான் இந்த தொழில் முனைவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறணும் அப்படின்ற அந்த முனைப்பு அந்த வெறி இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் யாரை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆளுங்களை மனசில் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே கம்ப்ளீட் பண்ணுறீங்க இந்த போட்டித் தேர்வில் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தன் முனைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இதை அடிக்கடிக்கு ஈவன் அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு பார்த்திங்கன்னா ஆசை, பெரிய ஆசை, சின்ன ஆசை இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுடைய அந்த ஆளுமையை கொள்கிற மாதிரியான விஷயம்தான் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆசை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆசையோடு சேர்ந்து கூட உழைப்பு இருந்ததுன்னா ஈஸியாக வேணுங்கிறத அடைஞ்சிடலாம். ஒரு காலர் லைனில் இருக்கார், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார், நாங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணோம். சரி, ஒரு ஐடியா கொடுங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறோம். சரி, நீங்க இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது போட்டி தேர்வு ஏதாவது அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? லாஸ்டா குரூப் 4 அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். சரி, குரூப் 4 அட்டெண்ட் பண்ணீங்க, டிஎன்பிஎஸ்சி இல்ல. சரி, இப்போ குரூப் 2 அப்ளை பண்ணிருக்கீங்களா? இன்னும் கால் ஃபர்ரிங் வரலங்க சார். கால் ஃபர் வரல, கரெக்ட்டா சொன்னீங்க, அதுதான் கேட்டேன். என்ன சரி கால் ஃபர், ஏன் குரூப் 2 நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க ஆக்சுவலா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு ஏன் குரூப் 2 மட்டும், அதுவும் குரூப் 4 எழுதிருக்கீங்க? குரூப் 4க்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். குரூப் 2 காது பரவாயில்ல, ஏன்னா குரூப் 2 நிறைய பேர் தெரியாது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஏஎஸ்ஓ போஸ்ட்டு, சப் ரெஜிஸ்டார் போஸ்ட்டு, அப்புறம் ஈவன் அந்த கமர்ஷியல் டாக்ஸில் ஏசிடிஓ போஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த போஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஆர்ஐ போஸ்ட்டு என்ன, ஸோ இந்த போஸ்ட்டெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் குரூப் 2க்கு மட்டும் கன்ஃபைன் பண்ணிக்கிறீங்க? ஐடியா இல்லைங்க சார், இது வரைக்கும் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதில்லை. ம், ஏன் அட்டன் பண்ணல? உங்களை யார் அட்டன் பண்ண வேணாம் சொல்லலாம். அறிவு சேகரிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு போட்டி தேர்வு வரப்ப நல்லா ஞாபகம் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு சொல்றப்ப சரிங்களா. போட்டி தேர்வுன்னு வரப்ப அறிவு சேகரிக்கிறதுல யாருக்குமே வித்தியாசம் இருக்கிறது இல்லை. ஏன்னா சேகரிக்க வேண்டிய அறிவை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேகரிச்சிடுறாங்க. நான் உதாரணத்துக்கு பார்க்குறது உண்டு, ப்ரீவியஸ் இயர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 கேள்வி இருக்குது, 5000 கேள்வியும் மனப்பாடம் பண்ணி அதுக்கான பதில் வச்சுருக்குறாங்க. ஆனால் அது சரியான முறையான்னு பார்த்தா அது சரியான முறையே இல்லை.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே எல்லா போட்டி தேர்வுக்குமே அறிவு சேகரிக்கிற வேலை யாருக்குமே வித்தியாசப்படுறது இல்லை போடுறப்ப. ஸோ அறிவை சேகரிக்கிற விஷயத்த எப்படி வெளிப்படுத்துகிறாங்க எக்ஸாம்ஸில், இல்லைன்னா எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் வித்தியாசம் வருது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற அவங்களுடைய விஷயம் என்னன்னு பார்த்தா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் தான். ஆஸ்பிரேஷன் அப்படின்றது நாம் எதை வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு, எதுக்காக நாம் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்றது. அதான் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி நம்ம ஆசைப்படுறதே அதுவே ஒரு க்ரைம்னு சொல்லியிருக்காரு, சரியா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள நம்ம அடிக்கடி திருக்குறளில் படிக்கிறோம். பட் நாம் நடைமுறையில் பார்த்தா அப்படி ஒன்றும் உயர்வாக நம்ம வந்து நம்மளுடைய ஆசையை வச்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப இது நம்மளுக்கு வருமா, இது நம்மளுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ற பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எழுதுறதுக்கு பேசிக்காக ஒரு டிகிரி போதும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா. நான் இந்த காலேஜில் படித்தேன், இல்லை அந்த ஸ்கூலில் படித்தேன், இல்லைனா இதுக்கு எம்எட் படிச்சிருக்கணும் பிஎட் படிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு 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 விஷயத்தை ஒரு பிளாக் மென்டல் பிளாக் வச்சுருக்கிறதுனால தான் எழுதுறதுக்கே நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது கூட யோசிக்கிற தயங்குற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ ஆஸ்பிரேஷனை பெருசாக வச்சுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ரொம்ப பெஸ்ட்டு ஆஸ்பிரேஷன் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பில் தொழில் முனைவோருக்கான அந்த முனைப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப இந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் யாருக்கு ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு முனைப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூவிஷ் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆணை தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்பிரேஷனில் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனில் அவங்களுடைய முனைப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். வால்யூம் பெருசாக, நான் இந்த உலகத்தை ஆளணும், இல்லைனா ஒரு பெரிய நாட்டை ஆளணும், இதோட மார்க்கெட் என்னோடய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன் வச்சுக்கிறப்ப அவங்களுக்கு வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கான காரணமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டிடியூட் மாதிரியே அவங்களுக்கு இருக்கிற அந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் மாதிரியே நாம் வேலை தேடுறதுலையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன வேலையை பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ கூட நம்ம முன்னாடி காலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நாம் தேடுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் வேலை. ஏன் என்ன கிளரிக்கல் வேலை கவர்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலைன்னு வரப்போ கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி, அந்த ஃபிக்ஸ்டு சேலரி வாங்கினதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, என்னென்னு பார்ப்போம் நம்ம. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் எங்க நிகழ்ச்சியை நீங்க தற்செயலா பார்த்ததுக்கு. பட் இனி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட வேலைக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஆளுமை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அக்ரிகல்ச்சர் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க? ப்ரைவேட் காலேஜில். சரி, நீங்கள் அக்ரிகல்ச்சர், ஏன்னா என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் 4-5 பேர் பாதிக்கு பாதி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு அவங்க கிட்ட நான் பேசுகிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி அதனால குவாலிஃபை ஆகிட்டு கடைசியாக தான் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்திருப்பாங்களே. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் முடிஞ்சோடனே ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே. அண்ட் அந்த போஸ்ட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு நிறைய பேர் இப்போ அக்ரிகல்ச்சரே ஆண்டர்பிரினர்ஷிப்பாக பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பெரிய விவசாய நிலங்கள்லாம் வாங்கி அந்த விவசாய நிலங்களில் ஆர்கானிக் ஃபார்மிங் வாங்கி அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி இன்றைக்கி அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வர ப்ரொடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நார்மல் விலையோடய கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் விவசாயம் முடிச்சு அக்ரிகல்ச்சர் முடிச்சு விவசாயத்தை ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிற, ஏன்னா நம்ம ஊரில் ப்ரைமரி செக்டராக தான் இருக்குது, பட் விவசாயத்தை பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுற ஆட்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு மேலை நாடுகள் மாதிரி.
அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு நிறைய போஸ்ட் அப்ரெண்டிஷிப் போஸ்ட்டும் ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டும் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்களான்னு தெரியல. அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் எழுதுறதுல வச்சு. ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கம்மியாக தான் முடிச்சிருக்காங்க. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டோ இல்லைனா எம்எஸ்சி ஃபாரஸ்ட் சயின்ஸ் முடித்தவங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்களுக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா அவங்களும் பேசிக்காக சயின்ஸ்னால அந்த மாதிரி ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. இப்போ சிஎஸ்ஐஆரில் அண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஏஆர்ஐன்னு ஒன்று இருக்குது, அது பூசாவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸில் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கெலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த அது ஏதாவது ஒரு டிகிரின்னு சொல்லிட்டேன், சாரி, அக்ரிகல்ச்சர் தான் ஒரு பெரிய டிகிரியாக இருக்குது இந்த மாதிரி இந்த சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கொட்டி கிடக்குது சிவில் சர்வீஸும் சேர்த்து, சரிங்களா? ஸோ நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு இனி தொடர்ந்து பாருங்கள், கட்டாயமாக உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறை சார்ந்த வேலை அப்படின்னு வரப்போ தான் அதில் ஆஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா துறை சார்ந்த வேலை அப்படின்னு வரப்போ எல்லாருக்குமே அவங்க துறையில் என்ன வேலை இருக்குது அப்படின்றது தெரியறதில்லை. இப்போ நான் ஒரு பேசிக்காக ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேசிக் இன்ஜினியரிங்கான துறை சார்ந்த துறை அப்படின்னு வரப்போ நான் சொல்கிறது அரசாங்கத்துறையை தான் சொல்கிறேன் நான். அந்த அரசாங்கத்துறை சார்ந்த வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அந்தந்த துறைக்கான எல்லா வேலையும் அதில் சமமாக இருக்குது. நாம் ஆஸ்பிரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு எப்படி ஆஸ்பிரேஷன் இருக்கோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனையிறதுல மட்டும் இல்லை, நாம் வேலை தேடுறதுலையும் இந்த ஆஸ்பிரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது முனைப்புன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன் வரப்போ அது தன் முனைப்பு, நச்சுக்கேன் செல்ஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு ஒன்று நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா யாரையோ பார்த்து நான் கூட அடிக்கடி பசங்களை கேட்கறது உண்டு, நீ வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற இல்லைனா ஏதாவது ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அரசாங்க அதிகாரியாக ஆகணும் அப்படின்ற இந்த முனைப்பு எதையாவது அரசாங்க அதிகாரின்னு சொல்லலை, யாரையாவது பார்த்து நீ ஆஸ்பயர் பண்ண அந்த அந்த ஏஜும் அதுவும் அந்த அந்த தருணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கனவு இருக்கும் இல்லையா, இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரையாவது பார்த்து தான் நம்மளுக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நாம் அவங்கள பார்க்குறப்ப அந்த லெவலுக்கு மட்டும்தான் நாம், ஆனால் அதையும் மீறி அவங்க இப்போ ஒரு கலெக்டரை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலெக்டர் மாதிரி ஆகணும் அப்படின்றதோட நின்று போயிருது. ஆனால் கலெக்டர்ன்றதே ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட்ன்றது நிறைய பேர் தெரியல. எல்லாருக்குமே நான் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும், என் பையன் கலெக்டர் ஆகணும், என் பொண்ணு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு கலெக்டரோட ஆசையை நிறுத்திக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேபினட் செக்ரட்டரியாக ஆகிறது தான் அந்த ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரோடைய ஆசையும். இல்லைனா இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்றது. ஆனால் அது யாருக்கும் வெளியில் தெரியாதனால நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு நம்மளுடைய ஆசையை என்ன பண்ணுறோன்னா அதோடு நிறுத்திக்கிறோம். ஸோ இது குறைச்சலாக நம்ம ஆசைப்படுறதுக்கான இந்த ஆசைக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆசை, இதுக்கு பேர் இந்த மிமிக்ரி ஆஸ்பிரேஷன். யாரையாவது பார்த்து இப்போ நம்ம யாராவது ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடிகரை பார்த்து நான் அவரை மாதிரியே நாம் மிமிக்ரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய ஆசையும் சம்டைம்ஸ் இந்த ஆஸ்பிரேஷனும் ஒரு யாரையாவது பார்த்து வரப்போ அந்த மாதிரி ஒரு மிமிக்ரி ஆஸ்பிரேஷனாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஆஸ்பிரேஷன் வச்சுக்கோங்க. ஏன் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது எல்லாரும் பொதுவான காரணம் சொல்கிறப்ப நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், ஐஏஎஸ் ஆகிறது வெறும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அதையும் மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசாங்கத்தை அவங்க வழி நடத்துகிறப்ப அதற்கான ஆளுமை என்ன இருக்குது அப்படின்ற தேடுதலில் தான் இந்த சைடில் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்ககிட்ட தேடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலையை காமிச்சு அந்த வேலையில் இருக்கிற அந்த சிறப்பான விஷயங்களை மட்டும் சொல்லி இதுவாகணும் இதுவாகணும் அப்படின்னு வேலையை காமிச்சு சொல்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற அந்த அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை சொல்கிறது இல்லை. காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சரி. ஸோ யாரோ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக லைனில் இருந்தாங்க. ஸோ இந்த ஆஸ்பிரேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆஸ்பிரேஷன் என்ன பண்ணுங்கள், இப்போ பேசிக்காக அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பசங்களை நீங்கள் ஆஸ்பயர் பண்ண வைக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அது அது வந்து ஒரிஜினல் ஆஸ்பிரேஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களை என்ன பண்ண சொல்லுங்க, நல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ் இருக்குது. ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அக்கௌண்ட்ஸு, ரயில்வே டெக்னிக்கல் சர்வீஸஸ், ரயில்வே பர்சனல், இந்த மாதிரி ரயில்வேஸ்லேயே அக்கௌண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸு, இன்னைக்கு கண்ட்ரோல் ஆடிட் ஜென்ரலாக கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க. அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸு, சிவில் அக்கௌண்ட்ஸு, ரயில்வே அக்கௌண்ட்ஸு, பர்சனல் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது. எத்தனை பேர் தெரியுதுன்னு பார்த்தா தெரியறதே இல்லை. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க தம்பி, வணக்கம். அதான் சார், நான் ஆக்சுவலி பி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சரி, ஏ பண்ணலாம்னு பாக்குறேன். சரி, அதுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ், புக் மெட்டீரியல் எல்லாம் எங்க சார்? புரியல, பி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். பி கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னு சொல்றீங்க? சிஏ பண்ணலாம்னு இருக்கேன். பி கம்ப்ளீட் பண்ணிட்டு சிஏ பண்ணனும்ன்றீங்களா? ஆமா. சரி, ஏன் டெக்னிக்கல் இந்த சைடில், ஒரு டெக்னிக்கல் அந்த இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சிஏ வரணும் அப்படின்னு, ஏன் நீங்கள் ப்ளஸ் டூவில் அஸ்பயர் பண்ணல? பெரிய விஷயம் இல்ல, எல்லா பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்லையோ இன்டர்லேயோ ஒரு ஒரு பேப்பரில் போயிடுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பசங்கள்லாம் ஆசையில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கான அந்த விஷயத்தை அஸ்பயர் பண்ணுறப்ப அதுக்கான திறன் அவங்க வளர்த்துக்கிறதுல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் சிஏ எதுக்கு ஆசை, எதுக்காக நீங்கள் சிஏ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்னுடைய கேள்வியே அதுக்கான காரணம் இருக்கணும்ல. நான் சொல்றது நீங்க தனியா கூட மேக்ஸ் போட்டுக்கலாம் தம்பி. இப்ப நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் அண்ணன், அதாவது ஜென்ரல் மோட்டார்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரல் மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு, சரிங்களா, திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு மிடில் கிளாஸில் இருந்து, அந்த ஃபேமிலியிலேருந்து சென்னையில் பிகாம் முடிச்சுட்டு சார்ட்டர் அக்கௌண்ட் முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட்டை முடிச்சுட்டு, தென் ஷி ஹஸ் பர்சியூட் ஆர் எம்பிஏ, அண்ட் இன்னைக்கு அந்த ஜென்ரல் மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓவும் ஒரு ஒரு லேடி இருக்காங்க, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஃப்ஓ, த சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். இந்த இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நியர் பிலோ ஃபார்ட்டிஸில் இந்த பொண்ணு இருக்குது, ரொம்ப பொட்டென்ஷியலாக. ஸோ கெரியர் ஆஸ்பயர் பண்ண தெரிஞ்சுக்கணும், இது வந்து நீங்கள் படிக்கிறதுன்றது எதுவும் கிடையாது, சில ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏன் சிஏ பண்ணணும் அப்படின்றது, நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் ஆகிறப்ப அதில் என்ன நீங்கள் பண்ணணும்னு ஐடியா இருக்குன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன் நான். தெரியல, ஹலோ. ஸோ இப்போ இந்த நம்ம ஃப்ரெண்டு கேட்டார் இல்லையா சார்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னு, சார்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை பார்த்தீங்கன்னா சார்ட் அக்கௌண்ட் கெரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டுக்கும் சார்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் வந்து சார்ட்டட் தட்ஸ் மீன் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட், அவ்வளோதான். ஸோ உங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எஸ்பெஷலி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் சார்ட் அக்கௌண்டன்சி ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த பிக் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பவே உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சார்ட் அக்கௌண்டன்சி முடிச்சுட்டு கரெக்டாக அவன் ப்ளஸ் டூ முடிச்சு அப்போ சிபிடி இருந்தது, இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி இருந்தது, அந்த சிபிடி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண உடனே இன்டர் எழுதுனா, இன்டர் எழுதி முடிச்சுட்டு ஃபைனல் எழுதுனா கரெக்டாக ஒரு 3 இயர்ஸில் அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அவன் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பெரிய கம்பெனியில், அது டொமஸ்டிக் இந்தியன் கம்பெனி தான், அது ஆக்சுவலாக அது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில் அவன் போயிட்டு ஹி ஆஸ் அ ஜாயின்ட் ஆஸ் அ அசிஸ்டன்ட் மேனேஜர் டாக்ஸேஷனில் ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 80,000 ரூபா சம்பளம், 80,000 ரூபா 90,000 ரூபா, அதுவும் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கெரியர் இருக்குது இந்த சார்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் வச்சுமா. ஸோ இந்த தம்பிக்கு நான் சொல்கிறது, சார்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறது முக்கியம் இல்லை, சார்ட் அக்கௌண்டன்சியில் என்ன கெரியர் அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக அவர் ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடுவார். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆஸ்பிரேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்பிரேஷனுக்கான அதுக்கான ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். ஸோ ஆக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த ஆஸ்பிரேஷன் இருந்தும்
இது வந்து சோலா பாட்டில் மாதிரி உடச்ச உடனே புஸ்ஸுன்னு கிளம்ப எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் இல்லாத நிறைய பேருக்கு கோலை ரீச் பண்ண முடியல. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க. சார் நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். தம்பி வந்து 12th போயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க? ரெகுலரா பாக்குறீங்களா இந்த நிகழ்ச்சிய? நீங்க சேலத்துல இருந்து ஐஐடி ஆஸ்பயர் பண்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. பரவாயில்ல, உங்க பையனை வந்து ஒரு பெரிய நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வந்து நீங்க அஸ்பயர் பண்ண வைக்கிறது. பாத்தீங்கன்னா ஐஐடியில மொத்தம் 23 ஐஐடி இருக்கு ஆல் இண்டியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா. அதுல ஐஐடியில அந்த ஐஐடிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாம்பே, டெல்லி, கரக்பூர் அண்ட் சென்னை, ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேங்கிங் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி அப்படின்னோடனே அது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. ஆக்சுவலா அது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு. ஸோ அந்த இன்ஸ்டியூட்ஸ்ல ஏன் நம்ம பசங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங். நீங்க அந்த உங்க பையன் அந்த ஐஐடிக்குள்ள போறப்பவே அவன் எத்தனையோ பேரை கம்பீட் பண்ணி தான் அது ஒரு போட்டி தேர்வு தான். ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி தேர்வு. அவன் அந்த தேர்வுக்கு தயாராகிறப்ப அவனுடைய ஆளுமை கொஞ்சம் தயாராகிறது அதில் வந்து பாஸ் ஆகிறான் ஃபெயில் ஆகிறான் அப்படின்றது ரெண்டாவது. இந்த போட்டி தேர்வில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் இந்த ஐஐடி என்ட்ரன்ஸில் இந்த ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸில் அறிவை பயன்படுத்துகிற ஒரு எக்ஸாமாக தான் அது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த கேள்வியை நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணோன்னா திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மாதம் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தோம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும். அதில் ஆச்சரியம் ஒரு 13 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்க அந்த ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. எங்களுக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் எல்லாத்தையும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைனா ஏன்னா அதில் பயாலஜி ஜுவாலஜி வராது அது நீட்டுக்கு தான் வரும் அது ஆக்சுவலாக. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மூணும் வந்து காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவை எப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுன்னு. இப்போ ஒரு சாக் பீஸை ஒரு பையன் கீழே போடுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலர் க்வெஸ்சன் நான் பசங்ககிட்ட கேட்குறது ஏன்னா இது அன்றாட வாழ்க்கையில் இந்த ஸ்கூல் பசங்களை இதை பார்க்கறது உண்டு. ஒரு சாக் பீஸை கீழே போட்டால் எத்தனை பீஸால் உடையும் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் போட்டு பார்த்துருக்க மாட்டோம் அது ஏன் உடையிறதுன்றதும் தெரியாது ஆக்சுவலாக பசங்களுக்கு. எல்லாரும் பெரும்பாலும் சொல்றது ரெண்டா உடையும் அப்படின்லாம் அது எத்தனை எவனா உடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது மூணா தான் உடையும். ஏன் மூணா உடையிறது அப்படின்றதுக்கான காரணம் தான் இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல அவங்க அந்த மாதிரியான கேள்வி கேட்டு பசங்களை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்துல அவங்க அறிவை டெஸ்ட் பண்றாங்க. இதுல பெரும்பாலும் நம்ம தமிழ் பசங்களுக்கு அறிவை சேகரிக்கிறதுல ரொம்ப நம்ம எந்த வகையிலையும் யாரோடும் குறைஞ்சவங்களே கிடையாது. ஆனா அறிவை பயன்படுத்துறதுல நம்மளுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம மார்க் வாங்குறதுல இருக்கோம் இல்லையா, படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் இல்லைன்னா அதை வந்து எழுதணும் அப்படின்றப்ப புரிஞ்சிக்காம நம்ம எழுத வைக்கிற இந்த உணர்வு தான் இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்களை கொஞ்சம் அதிகம் கம்மியா வந்து குவாலிஃபை ஆக வைக்குது. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அறிவில் எந்த வகையிலும் குறைஞ்சவங்க கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்துகிற பக்குவத்தை ஸ்கூலில் அவங்க படிக்கிறப்பவே சொல்லி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களா. சிபிஎஸ்சி ஸ்கூலில் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் சிலபஸ் இருக்குது அறிவை பயன்படுத்துகிற மாதிரியான. அப்படி பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணி அவங்க ஐஐடிக்குள்ளே போகிறப்ப இந்த அறிவை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இவங்க இந்த இன்ஜினியரிங் அவங்களும் இன்ஜினியரிங் இங்கேயும் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறாங்க. வேற ஒன்றும் இங்கே மற்ற காலேஜில் இல்லாததுலாம் இங்கே ஒன்றும் படிக்க போகிறதில்ல. இந்த இடத்துல அறிவை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஓரியன்டேஷனை சொல்கிறப்ப இந்த பசங்கள்லாம் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் படிப்பாளியாக இல்லாமல் அறிவாளிகளாக இருக்கிறதுனால ஐஐடியை நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்குறோம். இவங்க வேலை தேடுறப்ப ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த சிந்தனையும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடி ஜே என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் பெரும்பாலும் சொல்லுவேன் பசங்க தோத்தாலும் பரவாயில்ல அதில் செக்யூர் பண்ணாலும் பரவாயில்ல இந்த அறிவை தூண்டுற அந்த தூண்டுற விஷயத்தை மட்டும் இல்லாமல் பயன்படுத்துகிற அந்த கண்ணோட்டம் வரப்ப பசங்க இப்போ தோத்தா கூட பின்னாடி வாழ்க்கையில் நல்லா ஜெயிப்பாங்க அப்படின்னு. இந்த ஐஐடியில் போகிறவங்களுக்கு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுங்களா, நிறைய செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய பெரிய கம்பெனிலலாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கொத்திட்டு போவாங்க அள்ளிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களே. ஐஐடியில் படிக்கிறது இருந்தாலே அது ஒரு பெரிய அந்தஸ்து. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டுக்கு உங்கள் பையனை அந்த இன்ஸ்டிடியூஷனில் சேர்க்குறப்பவே அவனுடைய அந்த அறிவும் ஆளுமையும் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுது. ஸோ அதை வச்சு அவனுக்கு என்ன வேலை எந்த கம்பெனியில் வேலைனாலும்
தாராளமாக அவன் வாங்கிறதுக்கான அத்தனை ஆளுமையும் அவங்க ஏற்படுத்திடுவாங்க அந்த கேம்பஸில். அதுதான் ஐஐடியோட பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் அதை பற்றி இப்போ ஒரே பண்ணிக்க வேண்டாம், உங்கள் பையனை நல்லா படிக்க சொல்லுங்கள். கட்டாயமாக டாப் ஐஐடிஸில், பாம்பேயில், கரக்பூரில், இல்லைன்னா டெல்லியில், ஈவன் சென்னையும் நல்லா டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்றில் செக்யூர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த பேரண்ட் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போகிறப்ப இந்த இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் அவங்க வந்து நீங்கள் 10+2 என்ன எக்ஸாமினேஷன், +2 என்ன மார்க் வாங்குனீங்கன்னு ஏன் பார்க்குறதுலன்னு பார்த்தீங்கன்னா அது புத்தக அறிவு. இவங்க யாரும் புத்தக அறிவை சோதிக்கிறதே இல்லை. புத்தக அறிவை சோதிக்காமல் புத்தகத்திலேருந்து அறிவை பயன்படுத்துகிற பக்குவம் எப்படி இருக்குது அப்படின்றத சோதிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த ஓரியன்டேஷனை சொல்லி கொடுக்காதனா இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய மென்டல் பிளாக்காக இருக்குது. கிளியர் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு அது ஆளுமை தயாராக இருக்கிறதுல இல்லாமல் இல்லை, தயாராக இருக்கிறதுலன்னு சொல்ல வரேன். ஸோ வந்து எல்லாருமே போட்டித் தேர்வுக்கு இந்த மாதிரியான போட்டித் தேர்வுக்கு தயாராகிறப்ப அறிவை பயன்படுத்துகிற விஷயம்தான் பெரிய ஒரு ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதை தான் நான் வந்து இந்த ஆஸ்பிரேஷனில் சொல்கிறப்ப நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அஸ்பயர் பண்ணுறப்ப இவங்க கேட்டாங்க சேலத்துலேருந்து இவங்க ஐஐடிஎம் அவங்க பையனை படிக்க வைக்கிறதுன்றது உண்மையாலே இது பெரிய விஷயம்தான். ஆனால் இதுக்கு நான் அடிக்கடி கூட சொல்லுவேன், தெர் இஸ் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, தட்ஸ் கால்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை இப்போ இந்த இந்த ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் மாதிரி டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கிளாட் அப்படின்னு சொல்லி இந்த லா என்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுவும் யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா எழுத ஆரம்பித்தாங்கன்னா பசங்க கட்டாயமாக அது குவாலிஃபை ஆகிடுவாங்க. அடுத்த காலர், வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார், ராமநாதன் பேசுகிறோம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வணக்கம், சொல்லுங்கள். பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு இருக்கேன் சார், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்க தம்பி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சார் கிட்ட கேட்கலாம். சரி, நீங்க பாட்னி சம்பந்தமா வேலை வாங்கணுமா இல்லனா பாட்னி அல்லாத ஏதாவது ஒரு பொது வேலை அரசாங்க வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா கொஞ்சம் பரவாயில்லை. அந்த மாதிரி ஏன் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு, அது சொல்லுங்க. முதல்ல காரணத்தை எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் சொல்றோம். நான் கவர்மெண்ட் ஜாப தேடவே இல்லை. நானும் கவர்மெண்ட் ஜாப தேடுறப்ப அதுல எதை தேடணும் அப்படின்றத ரொம்ப குறிப்பாக இருந்தேன். அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதுவும் கிராமத்தில் இருக்கீங்க, கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு இன்னும் என்ன இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு கூட இன்னும் நிறைய அவங்களோட தேடுதல் முயற்சியும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், அரசாங்கத்தில் ஏன் அரசாங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அரசாங்க வேலைங்கிற போது நம்மளுக்கு நிறைய தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தம்பி, எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு நல்ல பதிலே இல்லை. அண்ணா ஒரு பதில் இன்னும் பெட்டரா சொல்லுங்க. நிறைய விஷயங்களை ஏன் அரசாங்கத்தில் தெரிஞ்சுக்கணும்? இப்போ தனி மனிதனா நீங்க தெரிஞ்சுக்கல அந்த முனைப்பு இல்லையா? அரசாங்கத்தில் இருந்தாதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இன்னைக்கு ஒரு ஒரு சிட்டிசனா இருக்கிற நீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அடிப்படை அறிவு. அதுதான் நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தில் நீங்கள் சேர்ந்ததுனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நினைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த போய் சேர்கிறதுக்கான சரியான காரணம் இல்லைன்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். ஹலோ. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த தம்பி நல்ல கேள்வி கேட்டார், அந்த தம்பி பார்த்துட்டு இருக்காரு தெரியல. ஸோ அரசாங்க வேலைன்னு அப்படின்னு வரப்ப நிறைய விஷயத்தை என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த என்ன வேலைக்கு போக போகிறாங்க, அந்த வேலையில் என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியறதில்ல. ஏன்னா அரசாங்க வேலைக்குன்னு வரப்ப நாம் பொதுமக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற பொதுவான அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனால் துறை சார்ந்த சேவைன்னு வரப்போ அந்த துறை சார்ந்ததில் அந்த துறை சார்ந்த கூறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வேலைக்கு போகிறதுல நமக்கு கட்டாயமாக முனைப்பு இருக்கும். இந்த அந்த தம்பி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, இருந்தாலும் ஒரு லைனில் இல்லை, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ பிரேக், ஸோ சாரி பிரேக்குன்னு சொல்லிட்டேன். நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். ரெடி ஸ்டடி படி திரும்ப அடுத்த வாரம் பார்ப்போம். நேரம் போனதான் எங்களுக்கு தெரியல. ரெடி ஸ்டடி படி அடுத்த வாரம் பார்ப்போம்.